அந்த வீட்டுக்கு அவங்க தூணா இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே போயிடும். நிலம் சொத்தெல்லாம் திரும்ப வந்துடுனே, ஆனா உயிர் போச்சுன்னா திரும்பி வராது. ரத்னா சொல்றது சரிதாங்க. ஒரேடி இவ்வளவு பணத்துக்கு எப்படிங்க ஏற்பாடு பண்ண முடியும்? அப்புறம் நிலத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, இது அத்தைய பத்தி தான் யோசிக்கணும். நீங்க அந்த பத்திரங்களை வச்சுக்கோங்க. அப்புறம் ரத்னா, நீ போய் அத்தைய நல்லா பாத்துக்க. அப்புறம் நான் உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நீ தயங்காம கூப்பிடு, சரியா? கண்டிப்பா தேவைதான். நான் அத்தைய கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிடுவேன். என் பசங்க இங்க தங்கலாமா? அட என்ன, நீ இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? கண்டிப்பா தங்கலாம், இது அவங்க வீடு மாதிரி. என்ன மான்சி சொல்லு. மான்சி, நீ அதை அங்க வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு வா. நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடுறேன், அதுக்கப்புறம் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாமா. ஆ சரிங்க. இந்தாங்க. வாங்க, நீ போயிட்டு வரேன். சுட்டுட்டோம், ஏதோ கோழி முட்டையை திருடிட்டு வந்த மாதிரி. அதுவும் யாருக்கும் எதுவுமே தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம தான் சிங்கமாச்சே. சிங்கமா? அப்புறம் அது நீங்களா? நீங்க சிங்கமா இருக்கவே முடியாது, நீங்க மனுஷங்க. நான் பாத்திருக்கேன் சிங்கம் எப்படி இருக்கும்னு. உங்களை மாதிரி எல்லாம் இருக்காது. அது உங்க ரெண்டு பேரையும் பரட்டா மாதிரி சாப்பிட்டு முழுங்கிடும். ஏய் பொண்ணு, நீ வாய மூடுறியா? சிங்கம் சாப்பிடுற வரைக்கும் நான் அங்கேயே இருப்பேனா? சிங்கம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அங்கிருந்து ஓடி போயிடுவேன், புரியுதா? போய் உனக்கு எதுக்கு? உங்ககிட்ட மருந்து கேட்டமா என்ன? போ, நீங்க இருந்து கிளம்பு. நான் ஏன் போகணும்? எங்க அம்மா இங்க இருக்காங்க. உங்க அம்மா இங்க இருக்காங்களா? எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதிக பிரசங்கமா பேசாத, வாய மூடு. போய், போலீஸ் வந்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? பண்றதுக்கு என்ன இருக்கு? அவரு இங்க தெரியாம வந்துட்டார் போல இருக்கு. அவர்கிட்ட போய் இது ஹாஸ்பிட்டல் சொல்லிடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னும் தூரமா போனோம்ல. போய் பைத்தியக்காரா, கொஞ்சம் மோத உன் மூளையை பயன்படுத்த. அவர் திருட்டு விஷயமா தான் இங்கே வந்திருக்காரு. 10 லட்சம் ரூபாயும் பிடிக்கிடுவாங்க, அதோட ஜெயிலு. இப்போ இந்த பொண்ணால் தான் போலீஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அட, இது உன்னோட பொம்மையா? ஆ, என்னதுதான் இது, உங்களது எப்படி ஆகும்? அப்புறம் உங்களுக்கு எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டுனீங்களே. திட்டலமா கண்ணு, என்னோட பேச்சே அப்படிதான். நான் பேசுறது திட்டுற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணி சின்ன பொண்ணு கிட்ட போய் பொய் சொல்ற? நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆ, அப்படியே பொம்மை மாதிரி. இந்த பொம்மை எவ்வளவு அழகா, அப்படியே நல்லா இருக்கு. ஆனா இதை விட ஒரு நல்ல பொம்மைய நான் இன்னொரு பொண்ணு கிட்ட பார்த்தேன். இல்ல இல்ல, என்னோட பொம்மை தான் இந்த ஊர்லயே அழகான பொம்மை. உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா, உனக்கு காட்டுறோம். ஆ, நீயே உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாமா வா. ஆமா, சீக்கிரமா வா. ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? எவ்வளவு நேரம் உனக்கா காத்துட்டு இருக்கறது? வெளிய போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. யாரோ ஒரு திருட வைரத்தை திருடிட்டு போயிட்டானா? அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. சொல்லுங்க சித்தப்பா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? என்னோட பொம்மைய விட அவள்தான் அழகா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, எங்க போயிட்டா? சரி சரி, அவ உன் பொம்மைய பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிருப்பா. எங்க உன் பொம்மைய காட்டு. அடே எங்கப்பா, இது அப்படியே உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. மீரா, உங்களுக்கு எதுவும் ஆகாதத, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவுமே ஆக விட மாட்டேன்.
நாட்டம் அண்ணன் காசுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு கிளம்பி போயிடலாம். உடனே உங்க ஆபரேஷனையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். என்ன பிரச்சனையா? ஆனா ஏற்கனவே பாட்டி பிரச்சனையிலதான் இருக்காங்க. நம்ம பாட்டிக்கு ஏன் இன்னும் பிரச்சனை கொடுக்கணும்? மீரா, இன்னும் பிரச்சனை இல்ல. ஆபரேஷன், யாருக்காவது இதய நோய் வந்துச்சுன்னா அவங்க நெஞ்ச வெட்டி அதை சரி செய்வாங்க. இப்ப அதான் பாட்டிக்கும் செய்ய போறாங்க. ரன்வி, நான் அத்தையை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போறேன். அந்த டைம்ல நீங்க நாட்டம் அண்ணன் வீட்டுல தங்கிக்கோங்க, சரியா? அம்மா, நான் உங்களை தனியா போக விட மாட்டேன். நாங்களும் உங்க கூட வருவோம். ஆமாமா, நாங்களும் உங்க கூட வருவோம். வேணா ரம்பி, எனக்கு அங்க தங்க சரியான இடம் இருக்காது. உங்க ரெண்டு பேரையும் நான் எங்க தங்க வைப்பேன்? அப்புறம் நான் அத்தையை கவனிப்பேனா, உங்க ரெண்டு பேரையும் கவனிப்பேனா? அது மட்டும் இல்ல ரன்வி, நீயாவது பரவாயில்ல, புரிஞ்சுக்குவ. மீரா ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அவளை கூட்டிட்டு போக முடியாது. அம்மா, நான் பாண்டியோட வீட்டுக்கு போக மாட்டேன். அவன் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுவான். அவன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். நாங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்லயே தங்கிக்கிறோம். நான் அண்ணனை கவனிச்சுப்பேன், அப்புறம் அண்ணன் என்ன கவனிச்சுப்பாரு. இல்ல மீரா, அம்மா பாண்டி வீட்டுல தானே தங்க சொன்னாங்க, நம்ம அங்கேயே போய் தங்கிக்கலாம். அப்புறம் நீ கவலைப்படாத, பாண்டி ஒன்னும் தொல்லை பண்ண மாட்டான். நான் கூட இருப்பேன்ல. அப்புறம் மாமா பாண்டிய நம்ம கிட்ட தொல்லை பண்ண விட மாட்டாங்க. நீ கௌசல்யா கூட உன் பொம்மையை வச்சு விளையாடு. சரிண்ணா. நான் என் பொம்மை, அப்புறம் கௌசல்யாக்கா, மூணு பேரும். அட, என்னோட பொம்மை எங்க போயிடுச்சு? அது எங்க போயிடுச்சு? அண்ணா, நான் வெளியவே விட்டுட்டு வந்துட்டேன். இப்பவே போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? மீரா. ஏ பாண்டு, அங்க பாரு, போலீஸ் அங்க எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் நாம இந்த வைரத்தை கையில எடுத்துட்டு போக முடியாது. டேய் பப்ளு, வைரம் என்ன? அப்படியே நம்ம பின்னாடியே நடந்தா வரும். அட பைத்தியக்கார பயல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த வைரத்தை இங்க தான் எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். அப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரலாம். ஆனா நாம இப்ப இந்த வைரத்தை எங்க மறைச்சு வைக்கிறது? இப்ப நம்ம வைரத்தை இதுக்குள்ளதான் ஒளிச்சு வைக்க போறோம். இப்ப நாம இந்த பொம்மை எங்க ஒளிச்சு வைக்கலாம்? ஒரு வேலை பண்றேன், இதை நான் குப்பை தொட்டியில போட்டுறேன். டேய், நீ என்ன சொல்ற? வைரத்தை குப்பை தொட்டியில போட போறியா? பொம்மை இதுல போட்டுறலாம்ப்பா. பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இதை எடுத்துட்டு போலாம். வா, சீக்கிரம் கிளம்புப்பா, இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். பிரீத்து, பிரீத்து, நீ எங்க போயிட்ட? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்த? நான் அந்த சித்தப்பாக்கு தான் கொடுத்தேன். சித்தப்பாவா? எந்த சித்தப்பா? அது அண்ணா, அவங்க ரெண்டு பேரும் புது சித்தப்பா. அட, என்ன மீரா நீ? பிரீத்து, பிரீத்து, எங்க போயிடுச்சு பிரீத்து? மீரா, மெதுவா பேசு. சரிண்ணா. பிரீத்து, பிரீத்து, ரத்னா. அது நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னத்தை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? என் உயிரே போயிடுச்சு. நீ எதுக்கு பயப்படுற? நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. கடவுள் என்ன அவர்கிட்ட, அவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு போக மாட்டார். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் ஓய்வை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பாருமா, எனக்கு எப்பவும் இந்த ஹாஸ்பிட்டல், இந்த சூழ்நிலையெல்லாம் பிடிக்காது. நாம் வீட்டுக்கு போகலாம். ஆ, நாம் வீட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நாம் டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு எதுக்கு? அது டெல்லிக்கு போனதுக்கப்புறம்
உங்களுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க முழுமையா குணமடைஞ்சிருவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். வேணாம்மா வேணாம், இந்த ஆபரேஷன் கிப்ரேஷன்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. உனக்கு தெரியாது, அந்த நகரத்து டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நோயாளிகளை குணப்படுத்துறேன்னு சொல்லி அவங்க உடம்ப கெடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் காசு நிறைய வாங்குவாங்க. அத்தை, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம், இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடாத. ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகும். இல்ல அத்தை, நான் எவ்வளவோ தொலைச்சிட்டேன், ஆனா அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். ஏன்னா நீங்க கூட இருந்தீங்க. நான் அப்படி யோசிக்க கூட விரும்பலானா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல அத்தை, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாம டெல்லிக்கு போறோம், உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஏன் உயிருக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னா உங்க உயிருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஆமா அத்தை, இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நீ என்ன தொலைச்சிட மாட்டேன், நான் எங்கேயும் போக விரும்பல. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியாதா என்ன, வயல்ல இந்த தடவை பயிர்களை எவ்வளவு கம்மியா வித்திருக்கோம், அதை வச்சுட்டு எப்படி நம்மளால குடும்பம் நடத்த முடியும், எவ்வளவோ செலவு இருக்குமா? அப்படி இருக்கும்போது இவ்வளவு காசை எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவேன்? அதான், அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் நாட்டா மண்ண கிட்ட பேசிட்டேன், காசெல்லாம் ஏற்பாடு ஆயிடும். அத்தை, எங்க பரமாரத்னா அடம் பிடிக்காத. நீங்க அடம் பிடிக்காதீங்க அத்தை. என்ன, நீங்க உங்க பொண்ணு தானே நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், ஒரு பொண்ணு செய்யற கடமையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாதீங்க. விட்டுட்டு போயிருப்ப அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு, உன் பொம்மையை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அப்புறம் நாங்க அப்படியே அதோட தலையை எடுத்து அதுக்குள்ள ஏதாவது அது கூட விளையாடுவோமா என்ன? நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா? நீங்க வேணா எங்களை செக் பண்ணி பாத்துக்கோங்க சார். இல்ல பரவாயில்ல சித்தப்பா, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீங்க பொம்மையை வச்சு என்ன பண்ண போறீங்க? வா மீரா. மீரா, எதுவா இருந்தாலும் இங்கே பாத்துக்கலாம். டெல்லி கூட்டி போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சுமா? ஆ சரி சரி. பசங்க எங்க காணோம்? பாட்டி, பாட்டி இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா சின்ன கண்ணா, நான் இப்ப நல்லா இருக்கேன். எனக்கு என்ன ஆயிட போகுது ரன்வி? நானும் அத்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டெல்லிக்கு கிளம்பி போயிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கணும், சரியா? ஓய் வாலு, இங்க வா. பாட்டி, நீங்க ஏன் என்னை இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க? என்னால மூச்சு வாங்க முடியல. ஓய் வாலு குட்டி, உங்க அம்மா என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, உன்னை எத்தனை நாள் நான் பார்க்காம இருக்க போறேனோ தெரியல. அதனால அத்தனை நாளைக்கும் சேர்த்து எல்லா முத்தத்தையும் இப்பவே கொடுத்துட்டு போறேன். சின்னக்கண்ணா, உன் பாட்டிக்கு ஒன்றும் ஆயிடாது. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். நானும் உங்க அம்மாவும் இங்க இல்லாதப்போ இந்த வாலுக்குட்டியையும் அப்புறம் உன்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கணும் என்ன? நாங்க சீக்கிரமே திரும்பி வந்துடுறோம். இங்கிருந்து போலீஸ் கிளம்பி போனதும் நாம யாருக்கும் தெரியாம போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த இடத்த நிரந்தரமா விட்டுட்டு போயிடலாம். ஹலோ
அண்ணி நீங்கள் சித்தியை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போங்க. நான் படத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நேரம் அங்கே வந்துடுறேன். அப்புறம் நான் பசங்களை என் கூட கூட்டிகிட்டு போயிடுறேன். பசங்களா இங்கேயே இருங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா ரன்வி, இந்த ஃபோனை வச்சுக்கோ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியா வா. அந்த போலீஸ்காரங்க இப்போ போயிட்டாங்க, நம்ம உள்ளே போயிட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பொம்மை அந்த பொண்ணு கையில் இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வயிறத்தை திருடணும். வா, அதை பிடிங்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். ஆ, வா வா, பிடிங்கிட்டு ஓடிடலாம். அங்கே பாரா, பசங்க ஜீப்பில் போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இல்ல, அந்த வைரங்களை என் கையை விட்டு போக விட மாட்டேன். இந்த பசங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வைரத்தை கொண்டு வந்துடலாம். இவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நல்ல வேலை என்னோட பிரீத்து குப்பைத்தொட்டில இருந்து கிடைச்சிடுச்சு. சீச்சி, அந்த அசிங்கமான குப்பைத்தொட்டில இருந்து தான் அதை எடுத்துட்டு வந்தியா? சீ மீரா, உன்னோட பிரீத்துவை யார் குப்பைத்தொட்டில தூக்கி போட்டோ? எனக்கும் தெரியலக்கா. ஆனா யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. அந்த கடவுள் அவங்கள ஒரு பெரிய குப்பை தொட்டில தூக்கி போட்டுடணும். அவங்க காது மூக்கு எல்லாத்துலயும் குப்பை புகுந்துடணும். இங்க பாருமா, சாப்பிடும் போது இதெல்லாம் பேசக்கூடாது. யாரா இருந்தா என்ன, பொம்மை உனக்கு கிடைச்சிருச்சுல, அப்புறம் உங்க அம்மாவும் பாட்டியும் திரும்ப வர்ற வரைக்கும் இது உன் கூட தான் இருக்க போகுது. அப்புறம் என் அண்ணன் கூட என் கூட தானே இருக்க போறாரு மாமா. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் பாட்டி, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க ரெண்டு பேரும் நம்ம விருந்தாளிங்க. நான் வர்ற வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா. என்ன சரி, நல்லா கவனிச்சுக்கணும். எங்க இருங்க, நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன். சீச்சி, தூரமாயிரு, நீ சரியான அழுக்கு பொண்ணு. ஓய் பாண்டி, நான் ஒண்ணு அழுக்கு பொண்ணு இல்ல. உன்னோட அந்த பிரீத்துவை குப்பை தொட்டில இருந்து தானே எடுத்த, அதனால தான் நீ அழுக்கு பொண்ணாயிட்ட. ஓய் பாண்டி, நீ என் மீரா கிட்ட ஒழுங்கா பேசு. வா மீரா, நம்ம இவன் கூட சேர்ந்து சாப்பிட வேணாம், வேற எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஏய் போ, என்னோட பிளேட்டும் கிச்சன்ல போய் வச்சிரு. ஓய் கசலியாக்கா, ஏன் உன்னோட பிளேட்டை தூக்கிட்டு போய் வைக்கணும்? உன் பிளேட்டை உன்னால தூக்கிட்டு போக முடியாதா? ஏய், உனக்கு தெரியுமா நான் ஒரு பையன், அப்புறம் பசங்க வேலை செய்ய மாட்டாங்க. நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ற? அதுக்கு நீ இப்படி சொல்லலாமே, உன்கிட்ட இவ்வளவு சக்தி கூட இல்லைன்னு. அதனாலதான் உன்னோட பிளேட்டை எடுத்துட்டு போய் கிச்சன்ல கூட வைக்க முடியல. சக்தி எல்லாம் என்னோட அண்ணனுக்குள்ளதான் இருக்கு. அவரை எவ்வளவு வேலை செய்ய சொன்னாலும் அவர் களைச்சு போக மாட்டாரு. அப்புறம் அவர் மத்தவங்க கிட்ட போய் நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஏய் வாய் மூடு, எனக்கு கோவம் வந்துரும். பாண்டி ஒரு எலி, பாண்டி ஒரு எலி, பாண்டி ஒரு எலி. அவனோட தட்ட அவனால கூட தூக்க முடியல. எலி சுண்டெலி.
ஆச்சு என்னோட பிரீத்து. அண்ணா என்னோட பிரீத்துவ பாருண்ணா. என்னாச்சோ பிரீத்துக்கு? அண்ணா இங்க பாருண்ணா, என்னோட பிரீத்து ஈரமாயிடுச்சு. இது கண்டிப்பா அந்த பாண்டியோட வேலையா தான் இருக்கணும்ண்ணா. இல்ல மீரா, நான் சொன்னது உண்மைதானா? எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கலாட்டா பண்றதுலாம் அந்த பாண்டி மட்டும்தான். நான் அந்த பாண்டிய சும்மாவே விட மாட்டேன் மீரா. ஓய் பாண்டி, நீ ஏன் என் பிரீத்து மேல தண்ணிய ஊத்தன? அண்ணா உங்களுக்கு ஒன்னு தெரியும்ல, அப்பா என்ன சொல்லிட்டு போனாருன்னு. ரன்வீரும் மீராவும் நம்மளோட விருந்தாளிங்க, அவங்கள நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஆ, விருந்தாளிங்களை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். மீராவோட பிரீத்து குப்பை தொட்டியில விழுந்துடுச்சுல, அதை நான் குளிப்பாட்டினேன். அதுக்கு பதிலாக மீரா என் காலை அமைக்க விடணும். நான் அவளுக்காக எவ்வளோ நல்ல வேலை பண்ணியிருக்கேன்.